ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு அவர் சொல்லுகிறார்? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று கூப்பிட்டு பேசுகிறார். ஒருவேளை வாழ்க்கையிலே பல பாடுகள் நடுவிலே, வேதனைகள் நடுவிலே உடைந்து போய் அலசடிப்பட்டு மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். மகனே மகளே, மலைகள் விலகிவிடும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனாலுமோ என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு ஒருபோதும் மாறாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இங்கே பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்ற தலைப்பிலே நான் தேவ செய்தியை தொடரும்படியாக விரும்புகின்றேன். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு நிலை பெயர்ந்து அசைந்து மாறி போகிறதே இல்லை. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகின்ற சில சூழ்நிலைகள் வரும். சங்கீதம் 46:3 வசனங்களை கூட வாசித்து விட்டு நான் தொடரலாம் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். 46:3 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை பர்வதங்களை அதிர்ந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட வாழ்வில் வந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. காரணம், தேவன் நம் அடைக்கலமாக இருக்கின்றார். ப்ரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபையை, சமாதானத்தின் உடன்படிக்கையை எந்த பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போய்விட்டாலும் கூட அவர் அகற்றப் போகிறது இல்லை. அல்லேலூயா. இதை உறுதியாக உள்ளத்தில் எடுத்து தொடர்வோம். பாருங்கள், இந்த ஏசாயா 54 நாம் வாசித்த பொழுது அந்த 10 வசனத்திற்கு முன்னாக சொல்லப்பட்டது 7 வசனத்திலே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்கள், கைவிட்டது அற்பகாலம், இறங்குவது நித்திய காலம். அல்லேலூயா. கோபம் வந்தது அற்பகாலம், கிருபை செய்வது நித்திய காலம். ப்ரைஸ் தி லார்ட். அவ்வளவு ஒரு மேன்மையை செய்வேன் சொல்றார். ஒரு உறுதி, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். பாருங்கள், 9 வசனத்திலே, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கத்தர் அஷூர் பண்ணி சொல்றார், நான் ஒரு நாள் ஒரு ஆணையிட்டேன், நோவா காலத்திலே முழு ஜனங்களையும் ஜலப்பிரளயத்தினால அழித்தேன், அதுபோல இனி ஜலத்தினால் முழு பூமியையும் அழிக்க மாட்டேன் என்று ஒரு ஆணையிட்டேன். என் வில்லை வானத்திலே வைத்தேன் அடையாளமாக, அதை என்னாலும் காப்பாற்றி வருகிறேன், காப்பாற்றுவேன். அதே போல மகனே, உன்னில் நான் உண்மையில் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் இன்றைக்கு ஆணையிட்டேன், இதில் நான் மனம் மாறாமல் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவ்வளவாய் நீ சிறுமைப்பட்டு போனாய், பெருங்காற்றில் நீ அடிபட்டு போனாய், உன் வாழ்க்கை பலவித தளர்வுகளை,
தகர்ந்து போன அனுபவங்களை சந்தித்து விட்டது. உண்மையில் நான் மனது உருகினேன். ஆகவே இமைப்பொழுது உண்மையில் என் கோபம் வந்த பொழுது உன் நிலைமை இப்படியாய் மாறிவிட்டது. ஆனால் இனிமேலோ நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே இன்று இருக்கிறதான இந்த பரிதாபகரமான நிலைகள் முற்றிலும் அகன்று ஒரு புதிய நிலையில் எழும்ப போகின்றாய். ஹலேலூயா, ஹலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பர்வதங்கள் சில வேளை அதிர்ந்து போகும். சங்கீதம் 30:5-7 வரைக்கும் கூட தயவாய் வாசியுங்கள். 30:5-7. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இங்கே தாவீது சொல்லுகிறார், உமது தயவினாலே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். இறந்த காலத்தில் சொல்லுகிறார், கவனியுங்கள். என்னுடைய பர்வதம், நான் நிற்கிற என்னுடைய அஸ்திபாரம், அந்த பர்வதத்தை உமது தயவினாலே கிருபையாய் அதை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஆனால் இப்பொழுது இமைப்பொழுது உமது கோபம் என் மேல் வந்ததினால் நான் எந்த பர்வதத்தின் மேல் நின்றேனோ அது அசைகின்றது, அது ஆடுகின்றது. அந்த பர்வதம் அதிர்ந்து நிலை பெயர்ந்து போகின்ற நிலையில் இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த பர்வதத்தை அழகாய் நிறுத்தி வைத்திருந்தீர், திட்டப்படுத்தி இருந்தீர். ஆனால் உமது கோபம் என் மேல் வந்த பொழுது ஏனோ அந்த பர்வதத்தின் திடனை நீர் விட்டுவிட்டீர். உமது அந்த மன உருக்கம், அன்பு, கிருபை அங்கே இல்லாத காரணத்தினாலே, அது திடீரென்று மறைக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த பர்வதம் அதிர தொடங்கிவிட்டது, நிலை பெயர தொடங்கிவிட்டது. ஆனால் மறுபடியும் என்னை நீர் நிறுத்துவீர். ஹலேலூயா. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், சில வேளை நமது வாழ்விலே நாம் நிற்கின்ற, நம்பி நிற்கின்ற கன்மலைகள், பர்வதங்கள் அசைக்கப்படுகின்ற வேளைகள் வரும். ஆனால் இந்த பர்வதம், நம்முடைய காதின் கீழே இருக்கிற பர்வதம் அசைக்கப்படுகிறது என்றால் அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பாறையின் மேல் நிற்கிறீர்கள், ஒரு பர்வதத்தின் மேல் நிற்கிறீர்கள், திடீரென்று அது அசைந்து நிலை பெயர்ந்து போகின்றது என்றால் உங்கள் நிலை என்னவாகும்? அந்த நேரத்தில் தான் மேலே இருந்து ஒரு கயிறு வருகிறது, உதவி கயிறு. அந்த கயிறை ஞானத்துடன் நாம் பற்றி கொண்டால் இந்த பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நாம் கைவிடப்பட மாட்டோம். ஹலேலூயா. அந்த அன்பு கயிறு தான், அந்த கிருபையின் அந்த உதவி கயிறு தான் தேவன் தருகிற அவருடைய மன உருக்கம், அவருடைய கிருபை. ஹலேலூயா. எனவே நாம் இன்று நிற்கிற பர்வதங்களின் மேல் நமது நம்பிக்கை வைத்து நிற்பது ஞானம் அல்ல, நம்மேல் இருக்கின்ற தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ்வதுதான் உண்மையான ஞானம். அல்லேலூயா. இதுதான் இன்றைய மெசேஜ், இன்றைக்குள்ள செய்தி இதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நிற்கின்ற பர்வதங்கள் அவைகளை நம்பி நாம் வாழக்கூடாது. நம்மேல் நீட்டப்பட்டிருக்கிற தேவ கிருபையை நம்பித்தான் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. உன் காலின் கீழே உள்ள பர்வதம் நிலை பெயர தொடங்குகையில் மேலே இருந்து நீட்டப்பட்டுள்ள கிருபையை பற்றிக்கொள். உன் காலின் கீழே இருக்கிற பர்வதம் நிலை பெயர தொடங்குகையில் உன் தலைக்கு மேலே நீட்டப்பட்டிருக்கிற தேவ கிருபை என்ன செய்து கொள், பற்றிக்கொள். அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லலாமா எல்லாருமாக சேர்ந்து? அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா சொல்ல நான் சொல்லல, இந்த பாயிண்ட சொல்ல சொன்னேன். நான் சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். என் காலின் கீழ் உள்ள பர்வதம் நிலை பெயர்க்கப்படுகையில் சொல்லுங்க, மேலே இருந்து நீட்டப்பட்டுள்ள கிருபையை பற்றிக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. இது எப்பவும் வாழ்க்கையில மறந்துடக்கூடாது, மறுத்துறக்கூடாது, செய்ய தவறிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு பர்வதங்களை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. நல்ல பர்வதம்னாலே என்னது உங்களுக்கு தெரியும், அசையாததுக்கு பேர் தான் பர்வதம். அதுவே என்ன செய்யுமா, நிலை பெயருமா?
அப்போ பர்வதம் அல்லாத மற்ற காரியங்களை நம்பி இருக்கிறவருடைய நிலைமை என்ன? பரிதாபம் என்று யோசிங்க. எனவே எந்த ஒரு பர்வதத்தையும் நம்பி அல்ல, அவைகள் எல்லாம் ஒரு நாள் நிலை பெயர்கின்ற சூழ்நிலைகள் வரும். எப்பொழுதும் நமக்கு மேலே இருக்கிற தேவ கிருபையை பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது நாம் வீழ்ச்சி அடைந்து போக மாட்டோம். அல்லேலூயா. முதலாவதாக 121 சங்கீதம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். இந்த பர்வதம் என்ன பர்வதம்? ஒத்தாசை பர்வதம். என்ன பர்வதம்? நம்பர் ஒன் நம்ம படிக்க போறது என்ன பர்வதம்? ஒத்தாசை பர்வதம். ஒத்தாசை தருகின்ற பர்வதங்கள் என்று சொல்ல முதல்ல புளூரல்ல சொல்றாரு, பன்மையில சொல்றாரு, நிறைய பர்வதங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கின்றேன்? ஏறெடுக்கின்றேன். இதான் நம்ம எல்லாருமே செய்வோம். ஒரு சூழ்நிலைக்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள், எது எனக்கு உதவி செய்யும், எந்த சோர்ஸ் எனக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லி எல்லாவற்றையும், மனிதர்களையும் ஆதாரங்களையும் அமைப்புகளையும் இருக்கிற வாய்ப்புகளையும் எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம். எல்லா பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2 வசனத்தில் சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த பர்வதங்கள் எல்லாம் நேராக நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சிலது ஏமாற்றிவிடும், சிலது நான் கிடைக்கும் என்று நினைத்தால் கிடைக்காமல் போய்விடும். ஆனால் அங்கே ஒரு உயர் கண்மலை இருக்கிறார், அந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், அவரிடத்திலிருந்து எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஒத்தாசைகள் பல வேளைகளில் நாம் எதிர்பார்க்கின்றோம், ஆனால் ஒத்தாசை தரும் பர்வதங்கள் நிலை பெயர்கின்ற சூழ்நிலைகளில் மிகவும் உடைந்து போகின்றோம். அதன் நடுவில் தான் தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கும். அல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கை இங்கே சொல்லும்படியாக விரும்புகின்றேன். யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் ஒரு வீட்டு பிள்ளையாக, ஒரு கூடா குணசாலியும் கூடாரவாசியும் என்ற அந்த தன்மையுடையவனாக வாழ்ந்து வந்தான். ஆதியாகமம் 27:45 வசனத்திலே அவனுடைய தந்தையும் தாயும் அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். அவனுடைய தாய் முதலாவது அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், மகனே, வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, அண்ணன் உன்னை கொலை செய்ய ஆயத்தமாகிவிட்டான், எப்படியாயிலும் இந்த வீட்டை விட்டு போயிடுப்பா, நீ மாமா வீட்டிற்கு நேராய் போய்விடு. அடுத்து தகப்பன் கூப்பிடுகிறான், ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைக்கிறான், மகனே போய்விடு. தகப்பனுடைய ஒத்தாசை, தாயினுடைய ஒத்தாசை, எல்லா பர்வதங்களுடைய ஒத்தாசை அன்றைக்கு ஆடி போகின்ற ஒரு நிலை. அவன் இருந்த நிலையில் நின்று நோக்கினால் தான் நமக்கு அது புரியும் என்னவென்று சொல்லி. பிறந்து வளர்ந்த வீடு நம்பி இருந்தான், அதற்கு மேல் அண்ணனுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் கூட அவனுக்கு கிடைத்தது, நல்லா நம்பி விட்டான். இனி நமது வாழ்க்கை இங்கே செட்டில் ஆகி விடுகிறது. இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகி விட்டது என்று நினைத்து அடுத்த நிமிஷத்திலே அண்ணன் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறான், சூழ்நிலைகள் மாறுகிறது. பாருங்கள், நம்பியிருந்த பர்வதம் அப்படியே நிலை பெயருகின்றது. இந்த வீட்டிலே தங்க முடியாதா? நான் பிறந்து வளர்ந்த வீட்டில் எனக்கு இடமில்லையா? என் அம்மாவை நான் அவ்வளவாய் நேசித்து அவளோடு இருந்தேனே, என்னுடைய அம்மாவே என்னை போடா என்று, போய்விடப்பா என்று சொல்லிவிட்டார்களா? அந்த உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும். அவன் நின்ற அவருடைய பர்வதம் அன்றைக்கு அதிர தொடங்கிவிட்டது, நிலை பெயர தொடங்கிவிட்டது. அவனுடைய சொந்த வீடு அதிர்ந்து போயிற்று. அவனுடைய வாழ்க்கையை விட்டு, அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய வாழ்க்கையை விட்டு நிலை பெயர்ந்து விட்டார்கள். அது மட்டுமா, அடுத்து மாமா வீட்டுல போய் சேர்ந்தான். 20 கடுமையாக உழைத்தான். ஆதியாகமம் 31:2 வசனங்களிலே படிக்கிறோம், லாபானுடைய முகம் வேறுபட்டது, இந்த யாக்கோபின் மைத்துனர்களின் முகம் வேறுபட்டது. அங்கேயும் பர்வதம் நிலை பெயர தொடங்கினது. 20 சாலிடாக நின்ற நல்ல ஒரு பர்வதம், நான் அங்கே பர்வதம் அதிர்ந்த பொழுது இதாவது கிடைத்தது என்று சொல்லி இதிலே என்னுடைய கால் குத்தி நான் நின்றேன். 20 கடினமாய் உழைத்து என் வாழ்வை மெதுவாய் கட்டி எழுப்பி, என் குடும்பத்தை கட்டி எழுப்பி, என் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி நல்ல நிலைக்கு நான் வரும் பொழுது என் மாமனாருடைய முகம் வேறுபட்டு விட்டது, என் மைத்துனர்களின் முகம் வேறுபட்டு விட்டது. அந்த பர்வதமும் அசைகின்றது. இப்பொழுது என்ன செய்வது? இன்னும் அவன் திரும்ப தன் வீடு நோக்கி புறப்படுகிறான்.
ஆதியாகமம் 35 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சாப்டர் ஆஃப் ஆபிச்சோரி என்று சொல்லுவார்கள். ஒரு இறந்தோர் பட்டியல் நிறைந்த ஒரு அதிகாரம் என்று சொல்லுவார்கள். யோசேப்பு யாக்கோபின் வாழ்விலே அடுக்கடுக்காய் பல பர்வதங்கள் அசைந்து போன அந்த சம்பவங்கள் அந்த ஒரே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 35:8 ரெபேக்காளின் தாதியாகிய தபோராள் மரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் அன்பினால் நிறைந்திருந்த யாக்கோபு தாயை இழந்த பிற்பாடு ஒருவேளை தாயின் தாதியாகிய அந்த தபோராள் அவனுக்கு ஒரு தாயின் ஸ்தானத்திலே அவளை நேசித்து அது ஒரு பர்வதமாக அவனுக்கு இருந்திருக்கலாம். அந்த பர்வதமும் அசைக்கப்பட்டு போகிறது. அடுத்து பாருங்கள், 35:19 ஆசைப்பட்டு பெற்றுக்கொண்ட மனைவி ராகேல் என்கிற ஆசை பர்வதமும் அதிர்ந்து போய்விட்டது. 35:28-29 அவன் 20 கஷ்டப்பட்டு உழைத்து கடைசியில திரும்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி சொந்த இடத்திற்கு வந்த பிற்பாடு அங்கே ஈசாக் என்கிற தகப்பனும் அவரும் நிலை பெயர்ந்து போய்விடுகின்றார். எல்லாம் வரிசையாக போய்விடுகிறது. எப்படியும் அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் அவனுடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் எல்லாம் பார்க்கும் பொழுது, மகனே யாக்கோபு, நீ அப்பாவை நம்பிவிட முடியாது, நீ அம்மாவை நம்பிவிட முடியாது, நீ சொந்த வீட்டை நம்பிவிட முடியாது, நீ மனைவியை நம்பிவிட முடியாது, நீ அந்த தாதியை நம்பிவிட முடியாது, உன் தகப்பனை நம்பிவிட முடியாது. இதைத்தான் அவனுக்கு ஆண்டவர் படிப்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பர்வதங்கள் எதிலே கால் மீதி வைத்து நிற்கிறானோ அது எல்லாமே அதிர்கிறது, எல்லாமே அதிர்கிறது. 1-2 எல்லாம் அதிர்கிறது. இதற்கு மேலும் 37:33-34 படிக்கும் பொழுது, சரி எல்லாம் போச்சு, வாழ்க்கை எப்படியோ அமைந்தது, என் மனைவி ராகேல் போனாலும் அவள் தந்த அருமை மகன் யோசேப்பு இருக்கிறான் என்று சொல்லி அந்த பிள்ளையின் மேல் பாசத்தை ஊற்றினான். அந்த பிள்ளையை நேசித்தான். அந்த பிள்ளைக்கு மற்ற எல்லா பிள்ளைகளை விட சலக்கரணைகளை செய்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய மூத்த பிள்ளைகள் ஒரு வஸ்திரத்தை தூக்கிட்டு வராங்க, ரத்தத்தில் தோய்ந்திருக்கு, பாரு இது உன்னுடைய பிள்ளையாண்டானுடைய வஸ்திரமா, பாரு நீ ரொம்ப ஸ்பெஷலாக தைத்து கொடுத்த பலவரன் அங்கிதானா, பாரு இதில் என்ன இருக்கிறது, பாரு. யோசேப்பையும் இழந்து விட்டான். அந்த பர்வதமும் அசைந்து போயிட்டு கொஞ்சம் சாயலான்னு நினைச்சான், அதுவும் அதிர்ந்து போயிட்டு ரொம்ப சங்கடமான ஒரு நிலை. ஏன் இப்படி ஒரு பக்தனுக்கு வர வேண்டும்? அடுக்கடுக்காய் தொடர்ந்து தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாய் அவன் எங்கே கால் வைக்கிறானோ எல்லாமே அதிர்ந்து போனால் அவன் எங்குதான் நிற்பான்? தேவனுடைய கிருபையை சார்ந்து நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஒருவேளை இப்படிப்பட்ட சில வழிகளிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களை இழந்து மனதிலே துடிதுடிப்போடு வேதனையோடு இருக்கின்றீர்கள். பொருளாதாரத்தை இழந்து கஷ்டத்தோடு இருக்கிறீர்கள். தொழிலை நம்பி கால் வைத்தீர்கள். அந்த தொழில் என்கிற அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருக்கிறது, பர்வதம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேலை, ஆகா எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைத்தது, இனி நான் நின்று கொள்வேன் என்று சொன்னீர்கள். அந்த வேலையிலே ஆட்டம் உண்டாகிறது. இந்த காரியம் நடந்து விட்டது, இந்த சொத்தை மட்டும் விலை முடித்து விட்டேன் என்று சொன்னால் எப்படியாயிலும் பிழைத்துக் கொள்வேன் என்று சொன்னீர்கள். சொத்தை விலை முடித்தீர்கள், கால் வைத்தீர்கள், புதிய பிரச்சனைகள் ஆரம்பமாயிருக்கிறது. சொத்து ஆகிய பர்வதம் நிலை பெயரும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை காரியங்கள், பிரச்சனைகள் பாருங்கள். இதெல்லாம் இந்த யாக்கோபுக்கு ஏன் சம்பவிக்கிறது? பிறந்த வீடு அவன் இழக்கின்றான். அவன் அன்பு கூர்ந்த அவனுடைய அப்பா அம்மாவை அவன் இழக்கின்றான். அவனுடைய உண்மையாய் உழைத்து பிழைத்த வளர்ந்த அந்த லாபானையும் அவனுடைய வீட்டையும் அவன் இழக்கின்றான். பழைய உறவின் முறையிலே மீந்திருந்த தபோராளையும் இழக்கின்றான். விரும்பி அடைந்த மனைவி ராகேலையும் இழக்கின்றான். ஆசீர்வாதம் அருளின ஈசாக்கையும் இழந்து போகின்றான். மிகவும் அன்பு குறைந்த யோசேப்பையும் இழந்து போகின்றான். ஏன் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது? பைபிளே பதில் சொல்லுகிறது. வாசிப்போம். உபாகமம் 32:9-12 வாசிக்கலாம். உபாகமம் 32:9-12. ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது
போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் யாக்கோபின் வாழ்க்கையினுடைய ஒரு குட்டி சம்மரி, சின்ன சம்மரி. பைபிளே சொல்லுகிறது, யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார், பாழான ஸ்தலத்தில் தெரிந்து கொண்டார், அவன் நடுத்தருவில் படுத்து கிடந்த பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டார், அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தார். ஆனால் எப்படி நடத்தினார் என்று விளக்கம் கொடுக்கும் பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன் சிறகுகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அல்லேலூயா. இதே கர்த்தர் தோளின் மேல் சுமந்து நடத்துகிற மேய்ப்பனாக இருக்கிறார், இடுப்புல ஏந்தி செல்லுகின்ற தகப்பனாகவும் அவருக்கு சுமக்க தெரியும். ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையை விசேஷமாக வித்தியாசமாக சுமக்கின்றார். கழுகு எப்படி குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பா அந்த கூட்டை நம்பி இருக்கும் பொழுது அந்த கூட்டில் உள்ள ஒவ்வொரு குச்சிகளையும் பிரித்தெடுத்து கூட்டையே கலைத்து போடுகிறது தாய் கழுகு. குஞ்சுகள் நம்பி இருந்த பர்வதம் நிலை பெயர்ந்து எல்லாமே பொத்து பொத்தன்று கீழே விழும் பொழுது அவைகள் விழுந்து போகாமல் அவைகளை அந்த சிறகுகளை சுமந்து செல்லுகின்றது. இப்படி அவைகளை பறக்க படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக, எதிர்காலத்தில் வாழ அவர்களை பழக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தாய்க்கழுகு அன்பின் காரணத்தினாலே இந்த கஷ்டத்தை அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கிறது, கூட்டை கலைக்கிறது. இது போலதான் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக, தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு கட்டத்திலே அவர்களை எழுப்பி கொண்டு வருவதற்காக அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற கூட்டை கர்த்தர் கலைத்து விடுகின்றார். அந்த சமயம் மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம், பர்வதங்களை அசைந்து போகும் பொழுது எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த பர்வதங்கள் எல்லாம் அசைக்கப்படுவது எதற்காக? மகனே கிருபையை பற்றிக்கொள், மகனே கிருபையை பற்றிக்கொள், மகளே கிருபையை பற்றிக்கொள் என்கிற ஒரு அலாரம் தான் அடித்துக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பி இருக்கின்ற எந்த பர்வதம் அசைக்கப்பட்டாலும் உடனே உங்கள் செவிகளில் துணிக்க வேண்டியது, மகனே கிருபையை பற்றிக்கொள். அல்லேலூயா. கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே சிறிய வயதிலிருந்து ஒரு கஷ்டம் தெரியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து வந்தேன். கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு நெருக்கமா, ஒரு பண கஷ்டமா, உலகத்தில் வேறொரு துன்பமா, ஒன்றும் தெரியாது. எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று 11 வகுப்பு படிக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே பர்வதங்கள் அசைக்கப்பட தொடங்கின. அதை திரும்ப நினைத்து பார்த்தாலும் உள்ளத்தில் அவ்வளவு உடைவு உண்டாகும். ஆனால் இப்பொழுது அல்ல, இப்பொழுது அவைகளை பற்றி சிந்தித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் வரும். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, 11 வகுப்பிலே நான் படிக்கும் பொழுது என்னோடு வாழ்ந்த என்னுடைய அன்பு சகோதரி ஒரு சூழ்நிலையிலே என்னை விட்டு பிரிக்கப்பட்டார். அன்றைக்கு தான் முதல் முறை ஒரு பிரிவு என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, மனசிலே ஒரு கஷ்டம் அன்றைக்கு தான் நான் வாழ்க்கையிலே முதல் முறையாக உணர்ந்திருக்கிறேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு முன்பாக 12 வகுப்பு காலடி எடுத்து வைக்கும் பொழுது என் அன்பு தாயார் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றப்பட்டு விட்டார்கள். அது அடுத்த அடி பர்வதம், நம்பியிருந்த பர்வதம் போய்விட்டது. எப்படி வாழ முடியும் இந்த உலகத்திலே, நாம் வாழ முடியுமா? பலவிதமான எண்ணங்கள், வெறுப்பு, கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. பர்வதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் அசைந்து போன அழகான கூடு, 4 பேராக சந்தோஷமாய் வாழ்ந்து வந்த வீடு, கூடு கலைக்கப்பட்டு விட்டது. கலைக்கப்படும் பொழுது அந்த அந்தரத்திலே கிடந்து பதட்டம் அடைகின்ற ஒரு குஞ்சை போல நான் மிகுந்த வேதனைப்பட்ட நாட்களை நினைவு கூறுகிறேன். இரவு பகல் வித்தியாசமே தெரியாமல் ஒரு வேதனையின் வழியில் வாழ்க்கை போகிறது. ஏதோ ஒன்றுக்குள் முழுகி இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே சிறு வயதிலே கேட்ட தேவ செய்திகள், சிறு வயதிலே கற்றுக்கொண்ட தேவ காரியங்கள் உள்ளே இருந்தபடியினால் என்ன நடந்தாலும் கடைசியிலே இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தந்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நம்பிக்கையும் ஒன்றன் பின் ஒன்றாய் போய்விட்டது. தகப்பனுடைய அன்பை சார்ந்து நின்றேன். தகப்பனுடைய அன்பும் அனுபவிக்க கிடைக்காத அடுத்த பர்வதம் அசைந்த சூழ்நிலை.
வீட்டிலே சாப்பாடு இல்லை என்று ஒரு நாள் ஒரு சூழ்நிலை வந்தது. அதெல்லாம் வர்ணிக்க முடியாத பயங்கரமான சூழ்நிலைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே சாப்பாடும் இல்லை, அந்த பர்வதமும் அசைந்து போயிற்று. எல்லா பர்வதங்களும் அடுக்கடுக்கடுக்கடுக்காய் அசைந்து போன பொழுது தெருவில் சுற்றுவதே வாழ்க்கை என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கின்றேன், ஒவ்வொரு பர்வதங்களையாக அதிர பண்ணி என்னை தேவனுடைய கிருபையில் மட்டும் பற்றிக்கொள்ள வைத்து தேவன் வழி நடத்தினதனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்று மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக தேவன் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அன்றைக்கு இதை தேவன் அவருடைய கண்களில் முன் வைத்துத்தான் பர்வதங்கள் அசைந்து போகும்படி செய்தார். அல்லேலூயா. இன்று ஒருவேளை இப்படிப்பட்ட வேதனையின் வழியில் கடந்து வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நான் உனக்கு தைரியமாக சொல்லுவேன், உன் இயேசு உனக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. தவறாய் பேசாதே, முறுமுறுக்க தொடங்காதே, தப்பு கணக்கு போடாதே. உன் இயேசு உனக்கு ஒரு பொழுதும் ஒரு தீங்கும் செய்யவும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. அல்லேலூயா. நீ ஒருவேளை நினைக்கிறாய், இதை எப்படி நியாயப்படுத்தி பேச முடியும், இதை எப்படி நியாயப்படுத்தி பேச முடியும், எத்தனை இழப்புகளை சந்திக்கிறேன், தொடுகிற இடமெல்லாம் நஷ்டமும் வேதனையுமாய் முடிந்து கொண்டிருக்கிறது, தோல்வியும் சங்கடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, எத்தனை எத்தனை இயேசு செய்கிறார், இயேசு நல்லவர் என்று நான் சொல்ல முடியுமா என்று நீ வேதனையோடு இன்றைக்கு வந்திருக்கிறாய். ஆனால் உனக்கு நான் திட்டமாய் சொல்லுகிறேன், யாக்கோபின் வாழ்க்கையை சிந்தித்து பார். அடுக்கடுக்காய் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் கடைசியிலே அவன்தான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற தேசத்துக்கே தகப்பன். அல்லேலூயா. அதற்கு தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி இஸ்ரவேல் என்கிற மாபெரும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட காரணத்தினால் தான் மற்ற அஸ்திவாரங்கள் எல்லாம் பர்வதங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் பெயர்க்கப்பட்டது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பர்வதங்கள் பெயர்க்கப்படுகின்ற நிலை இருக்கிறது என்றால் தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் பற்றிக்கொள்ளுங்கள், கிருபை மாத்திரம் பற்றிக்கொள்ளுங்கள், கிருபை மாத்திரம் பற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சிறகுகளிலே சுமந்து உங்களை கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் என் கணவனை நம்பி இருந்தேனே, இக்கணவன் என்னை கைவிட்டானே, இதற்கு மேல் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறாயா? அந்த கணவனை தந்த கர்த்தர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கணவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற கர்த்தர் ஒரு இமைப்பொழுதில் அவனுடைய சிந்தனையை நீர்கால்களை வெட்டி திருப்புவது போல திருப்ப வல்லமை உள்ள கர்த்தர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், அவன் தான் என் எதிர்காலத்தை காப்பாற்றுவான் என்று பர்வதம் போல நினைத்திருந்தேன். என் மகன் இன்றைக்கு என்னை காப்பாற்றுவதற்கு பதில் என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எத்தனை நாள் நான் இதை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுகிறாயா? யோசேப்பு யாக்கோபை விட்டு பிரிக்கப்பட்டதை நினைவு கூறுங்கள். அது அந்நாள் தாண்டின பிறதான் தெரிந்தது அது எவ்வளவு பெரிய நன்மை. அல்லேலூயா. அன்று மகன் கூட இருக்கவில்லை, மகனிடத்தில் அன்பு செலுத்த மகன் அங்கே இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த காரணத்தினாலதான் அந்த மகன் குடும்பத்துக்கே இரட்சகனாக எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த மகன் என்னோட தான் இருக்கணும், இப்ப நான் நினைக்கிறது போல எல்லாம் அவன் இருக்கணும்னு சொன்னா நாளைக்கு அந்த நன்மை அனுபவிக்க முடியாதல்லவா? நமக்கு அது தெரியாதல்லவா? தேவன் அதை தம்முடைய கண்களிலே பார்த்து தான் எந்த பர்வதத்தை எப்ப அசைக்கணுமோ அப்ப அசையும்படி ஒப்பு கொடுக்கிறார். நமக்கோ இது தெரியாத அந்த குஞ்சுகளை போல கிடந்து படக்கடிக்கிறோம், பதறி போகிறோம். நான் விழுந்து போனேன், என் தாய் என்னை இப்படி செய்து விட்டாள் என்று சொல்லி என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை உயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை மாத்திரம் உங்களை விட்டு விலகி போகவே செய்யாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கிருபையை நீங்கள் அல்லல் தட்டிவிட்டு போகக்கூடாது. அந்த கிருபையை சார்ந்து நின்றால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஜெயம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22:14 வாசிக்கலாம். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த பர்வதம் என்ன பர்வதம்? விசுவாச பர்வதம் என்று இதற்கு நான் பெயர் கொடுக்கிறேன். ஒத்தாசை பர்வதம் அகன்று போனாலும் தேவ கிருபையில் சார்ந்து நாம் வாழ வேண்டும், அது நன்மையாக முடியும். இங்கே விசுவாச பர்வதம் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்.
மகன் கேட்டான், அப்பா ஆடு இல்லையே மிருகம் இல்லையே என்ன செய்வது? அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அதே போல அந்த பர்வதத்தில் அது நடந்தது. கர்த்தருடைய பர்வதத்திலே ஒரு ஆட்டுக்கடா இவனை அறியாமலே ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டது. விசுவாச பர்வதம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. விசுவாச வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையிலே அபிரகாமை போல நாம் விசுவாசத்திலே கடந்து வருகின்றோம். மெசொப்பொட்டோமியா என்ற பர்வதத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறங்கி தைரியமாக இயேசு கிறிஸ்து காட்டுகிற வழி போதும் என்று சொல்லி நாம் நம்பியிருந்த பல காரியங்களை, நம்பியிருந்த பாரம்பரியத்தை, நம்பியிருந்த மற்றுள்ள பல சலுகைகள், பல காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசு வாழ வைப்பார் என்று சொல்லி விசுவாச வாழ்வு வாழுகின்றோம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால எத்தனையோ சலுகைகளை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால வேலை இழந்து போனவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஷேர் சொத்துக்களுடைய பங்கு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால குடும்ப வாழ்வை இழந்த பரிதாபத்துக்குரியவர்கள் கூட சிலர் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள் உண்டு, சமுதாயத்தை விட்டு நீக்கப்பட்டவர்கள் உண்டு. எல்லாம் எதற்காக? விசுவாசத்திற்காக. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்காக, விசுவாச ஜீவியம் செய்வதற்காக கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறவர்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு விசை பார்க்கிறோம். சாப்பிட ஆகாரம் இல்லை, ஒன்றுமில்லை, என்ன செய்வது? என்னை நம்பியிருக்கிறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? குழம்பி போனான், நேராக எகிப்துக்கு நேராய் போய்விட்டார். தேவன் அழைத்து வழிநடத்துகிற பாதை ஒன்று. விசுவாச வீரன் ஆபிரகாம் விசுவாசித்து இறங்கி வந்தான். ஆனால் வழியிலே சில சோர்வுகள், சில தடைகள் வந்த பொழுது அவன் எகிப்துக்கு போய்விட்டான். ஆனாலும் திரும்ப வந்தான். ஒரு முறை அவன் கேட்டான், அடியனுக்கு என்ன தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர், அழைத்தீர், வந்தேன், விசுவாச பாதையில் ஜீவிக்கிறேன், அடியனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லையே, தருவேன் என்று சொன்னார். ஆனால் காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இன்னொரு முறை ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, நீர் அடிக்கடி சொல்லுகிறீர் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் சொல்லி, ஆனால் சாராளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே இத்தனை வருடங்களாக, அதனால ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் பிழைக்கட்டும். அவர் சொல்ல, இல்லை, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் வாக்கு தத்தம் பண்ணின புத்திரனை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாச பாதையிலே சில தளர்வுகள் உண்டு, மனபாரங்கள் சூழ்ந்த நேரங்கள் உண்டு. விசுவாச பர்வதம் அவனை விட்டு விலகினது போல் அவன் உணர்ந்த நேரங்கள் உண்டு. ஐயோ என் விசுவாச பர்வதம் எங்கே என்று சொல்லி எகிப்துக்கு போய்விட்டானே, விசுவாச பர்வதம் அதிர்ந்து போயிற்று, நிலை உயர்ந்து போய்விட்டது. ஐயோ எனக்கு என்ன தருவீர் என்று வாய் திறந்து கேட்டு விட்டானே. சாராள், கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த உற்பவ கால திட்டத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுடைய கையில் புள்ள இருக்கும், சிரித்து விட்டாள், நகைத்து விட்டாள். அது என்ன பாருங்கள், ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் சில பலவீனங்கள், கஷ்டங்கள் அங்கே உண்டாயிருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் மறுபடியும் கர்த்தருடைய கிருபையிலே நிலை நின்றான். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய செய்தி. சில வேளை நம்முடைய விசுவாச அனுபவங்கள் ஒரு நேரம் இருந்தது போல இன்னொரு நேரம் கை கொடுக்காது, ஒரு நேரம் இருந்தது போல இன்னொரு நேரம் நாம் இருந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் நடுவில் கடந்து போகும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றது, விசுவாச அனுபவங்களிலும் கூடுதல்கள் குறைவுகள் வருகின்றது. அந்த நிலையிலும் நான் நினைத்திருந்த அந்த விசுவாச பர்வதத்தில் என்னால் நிற்க முடியல, அந்த பர்வதம் அசைந்து விட்டது, அதனால இனி விசுவாசமே இல்லை பொத்துன்னு நான் விழுகிறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நிற்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எகிப்துக்கு போனது உண்மைதான், ஆனால் எகிப்தோடு போகலையா, அவன் திரும்ப வந்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் தேவனுடைய கிருபை அவன் பற்றி கொண்டான். ஆகவே விசுவாச அனுபவங்கள் பல்வேறு நிலைகளில் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளில் தேவன் தந்த விசுவாசத்தை செயல்படுத்தி வாழுகிற பொழுது சில காரியங்களில் ஜெயம் வருகிறது, சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் என் விசுவாச பர்வதத்தை திடப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமாய் நிற்க முடிகிறது. ஆனால் சில வேளை வரும் பொழுது என்னால் நிற்க முடியலையே, இந்த விசுவாசம் தளருகின்றது, இந்த விசுவாசம் எனக்கு நிற்க மாட்டேங்குது என்று நாம் குழம்பும் பொழுது தேவனுடைய கிருபையை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நடந்தது. பேதுருவுடைய வாழ்க்கை இதற்கு சாட்சி. பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், தண்ணீரின் மேல் நடப்பேன் என்று சொன்னார், இயேசுவா என்று சொன்னார், நடந்தார். ஆனால் ஒரு இரு அடிகள் வைக்கும் பொழுது
காற்று பலமா இருக்கிறதை கண்ட பொழுது அந்த விசுவாசம் நிற்கவில்லை. விசுவாச பர்வதம் அது நிலை பெயர்ந்து போயிட்டு அவர் உள்ளே தண்ணிக்குள்ளே முழுக போனார். ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அதே பேதுரு மறுபடியும் அந்த வேலைக்காரிக்கு முன்பாக அவருடைய விசுவாசம் நிற்கவில்லை. இயேசுவே எனக்கு தெரியாது இவர் யாரோ என்று மறுதலித்து போட்டார். மறுதலித்த பிறகும் அவர் மறுபடியும் இயேசுவை நோக்கி பார்த்தார், அவருடைய கிருபையை பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. அதோடு முடிஞ்சு போச்சா விசுவாச ஆட்டம்? இல்ல, திரும்ப இயேசு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த பிறகும் திரும்பவும் இவர் பின்மாறி போய் விட்ட தொழிலுக்கு போய்விட்டார். ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். சொந்த தொழிலுக்கு போய்விட்டார். கூடவே கொஞ்ச பேரையும் சோர்வுக்குள்ளாக்கி இழுத்து சென்று விட்டார். எல்லாருமாக சேர்ந்து பின்மாற்றத்துக்குள் போகிற நிலைக்கு இவர் ஆளாக காணப்பட்டு விட்டார். அப்பொழுதும் இயேசு அங்கே வந்தார். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே ஓடோடி வந்தார். மறுபடியும் அவன் கிருபையை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது சில வேளை இப்படித்தான், நாம் நினைத்தது போல் நிற்காது, நம்முடைய மனதில் தோன்றுவது போலெல்லாம் நிற்காது. அது நம்முடைய குறைதான், தேவனுடைய குறை அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நம்முடைய குறையினாலே சில காரியங்களில் நாம் நிற்க முடியாமல் இருக்கும் பொழுதும் தேவனுடைய கிருபையை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது யாத்திராகமம் 3:1-4 வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டபோய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவ பர்வதமாகிய ஓரேப், ஓரேப் பர்வதத்திலே மோசேயை தேவன் கூப்பிட்டார். 10 சொன்னார், எகிப்துக்கு உன்னை அனுப்புவேன், வா. அழைப்பு. இந்த பர்வதம் அழைப்பின் பர்வதம், அழைப்பின் பர்வதம். மோசேயை தேவன் அழைத்து அவருடைய பணிக்காக ஏற்படுத்துகின்ற ஒரு அருமையான பர்வதம் இந்த ஓரேப் என்கிற தேவ பர்வதம். இந்த அழைப்பின் பர்வதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசே சொல்லுகிறார், என்னால் முடியாது, நான் வரமாட்டேன் என்று எத்தனை முறை சொல்லுகிறார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில 40 முன்பு நடந்த சம்பவம் அவனுக்குள் அப்படியே நிற்கிறது. நான் இஸ்ரவேலரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து துடிதுடித்த அந்த நாட்களிலே பட்டு தோல்வி அடைந்து வாழ்க்கையில 40 நான் விரும்பாத பாதையிலே நடந்து இன்றைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, இனி என் வாழ்க்கையில ஒன்றுமில்லைன்னு சொல்லி நான் இருக்கிறேன். இப்ப 80 கர்த்தர் என்னை அழைத்து மறுபடியும் அந்த எகிப்துக்கு போன்னு சொன்னா என்னால முடியவே முடியாது என்று அவன் தகர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. சொன்னார், ஆரோன் உன் சகோதரன் தானே, அவன் உன்னை சந்திக்க வருகிறான், நீ அவனோடு சேர்ந்து போ என்று சொல்லி ஆரோனுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்தார். ஆரோனுடைய அழைப்பை குறித்து எபிரேயர் 5:4 சொல்லுகிறது, மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான சேவைக்கு தானா ஏற்பட மாட்டான். அல்லேலூயா. இந்த வசனம் பலர் தவறாய் விளக்கம் கொடுக்கிற ஒரு வசனமாக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமையான ஆசாரிய ஊழியத்திற்கு, பரிசுத்தமான ஊழியத்திற்கு யாரோ ஒருவர் அப்பாயின் பண்ணி வச்சா அவங்களால நின்று செய்ய முடியாது, நின்று பிடிக்க முடியாது, அவள் ஓடியே போய் விடுவார்கள். ஆனால் தேவனால் ஆரோன் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலதான் அந்த கனமான ஊழியத்திலே அவன் நின்று பிடித்தான், அவனால நிக்க முடிந்தது, செய்ய முடிந்தது. அதுதான் அந்த மேன்மையான அழைப்பு. ஆனால் அழைக்கப்பட்ட விதம், த மெத்தட், அந்த காலுடைய மெத்தடை நீங்க பாத்தீங்கன்னா மோசைக்கு கூட முச்செடியில தேவன் தரிசனமாகி நேரடியா பேசுறாரு. ஆனால் ஆரோனுக்கு அப்படியெல்லாம் பேசினதா பைபிள் எழுதப்படலை. எப்படி பேசினார்ன்னு தெரியல, சிம்பிளா இருக்கு. அவனுடைய காலிங் வந்து சிம்பிளா இருக்குது. அவனுடைய அழைப்பு ரொம்ப எளிதான நிலையாக இருக்கிறது. பெரிய ஒரு முச்செடி, ஒரு பெரிய தரிசனம் அப்படியெல்லாம் இல்லை. சிலர் பேசுகிறது அப்படி தவறாய் பேசுவார், ஆரோனுக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆரோனுக்கு மேல் வைக்கப்பட்ட அந்த கனமான ஊழியம் என்பதுதான் அங்கே எம்ஃபசிஸ் அந்த வசனத்திலே. ஆனால் ஆரோனுடைய அழைப்பு மோசேயுடைய அழைப்பை பார்க்கலாம் மிக எளிதாக காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லும்படி நான் வருகிறேன், இந்த அழைப்பிலே பலருக்கு தடுமாற்றங்கள்,
தேவனுடைய ஊழியத்துக்கு வருவார்கள். 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஆன பிறகு தேவன் என்னை அழைத்தாரா இல்லையா என்று சாத்தான் பயங்கரமான அசைவை கொண்டு வருவான். பர்வதங்கள் அசைக்கப்படும். ஊழியத்திலே தொட்டதெல்லாம் நடக்கும் பொழுது அழைப்பை சந்தேகப்பட மாட்டார்கள். ஊழியத்திலே விரும்புவது எதிர்பார்க்கிறது பிரயாசப்படுறது நடக்காத பொழுது ரொம்ப குழம்பி போவார்கள், அழைப்பு இருக்கிறதா என்று சந்தேகப்படுவார்கள். இப்படிப்பட்ட சிலரை நான் சந்தித்திருக்கிறேன், ரொம்ப குழம்பி விடுவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழைக்கப்பட்ட பொழுது ஒருவேளை சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், நான் அதை சொல்லும்படியாக விரும்புகின்றேன். நான் உலகத்திலே வேலை பார்க்க வேண்டும் என்று துடித்து பல இடங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு வேலைக்காக நான் காத்திருக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்க தொடங்கினார். சில கால பின்மாற்றத்துக்கு பிறகு கர்த்தர் உயிர்ப்பித்து என்னை மறுபடியும் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்தார். நான் சபையிலே வந்து அப்படியே அந்த ஆராதனைகளில் பங்கு பெற்று வந்து கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரம் சனிக்கிழமை இரவு நாங்கள் சில சகோதரர்களாக கூடி ஜெபிப்போம் காட்டாத்துறை சபையிலே. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அது ஜெபிக்கிறதுல ஒரு சகோதரன் கொஞ்சம் வெளிப்பாடு தீர்க்க தரிசன வரம் உள்ளவர், அவர் சொல் அடிக்கடி ஏதாவது தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுவார். அப்போ என்னை பற்றி ஜெபிக்க சொல்லும் பொழுது ஒரு நாள் வரிசையாக ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், இவனுக்காக ஜெபிக்க வேண்டும், இவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை அப்படி ஒண்ணுமே இல்லை எனக்கு என்று சொல்லி அப்படி சொல்லி பிறகு அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள பேச்சு வந்தது, இல்லை அவன் இல்லைன்னு சொல்றான் எப்படி அதுக்காக ஜெபம் பண்றது இப்படியே சொல்லி சொல்லி விட்டார்கள். அப்படி நடந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு உள்ளே முதல் முறையாக கடமலை குன்று கன்வென்ஷனுக்கு நான் அந்த நாளிலே வந்து பங்கு பெறுகிறேன். 1990 பிரதர் அகஸ்டின் ஜபக்குமார் சிறப்பு செய்தியாளர் இந்த இதே இடத்திலே வைத்து அந்த கன்வென்ஷன் நடக்கிறது. ஞாயிறு ஆராதனை முதல் முறை அன்றைக்கு தான் இங்கே இடத்துலேயே நான் கால் வைத்திருக்கிறேன். உள்ளதில் அந்த பழைய சர்ச் இருந்தவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும், கீழே ஒரு படி இறங்கி அதுக்கு பிறகு ஒரு மேடு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி அங்கே இருக்கும், அதில் பெஞ்சு போட்டிருக்கோம். அந்த பெஞ்சில் கடைசி ஆளாக நான் உட்கார்ந்துருக்கிறேன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி எலியாவை பற்றின செய்தி, எலியா பட்ட கஷ்டங்களும் தேவன் விசுவாசத்தில் நடத்தின அனுபவங்களும் செய்தியாக சொல்லப்பட்டது. கடைசியில் ஊழியத்திற்கான அழைப்பு பலமாக கொடுக்கப்பட்டது. சுமார் 60 பேர் அன்றைக்கு ஊழியத்திற்கு எழும்பி ஒப்புக் கொடுத்தார்கள். எனக்குள்ளே பயங்கரமான போராட்டம் ஆவியிலே ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது என்னால் இருக்க முடியவில்லை. ஆவியிலே பயங்கர போராட்டம். மறுபக்கம் என்னுடைய மனசு சொல்லுகிறது, இவர்கள் இப்படியே நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தி ஊழியத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள், நாம் இதிலே விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லி மனசு வித்தியாசமாய் போராடுகிறது. ஆவி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறது. போராட்டம் தாங்க முடியாமல் அப்படியே பாதியில எழும்பி நான் சென்று விட்டேன். பஸ் ஏறி திக்கனகோட்டில் என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு சென்றேன். அங்கு சென்றால் பொதுவாக மதியானம் போனேன்னா சாயங்காலம் நைட்டு சாப்பிட்டு விட்டு தான் கிளம்புவேன். அங்கே மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூங்குகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுபோல் மதியானம் சாப்பிட்டேன், படுத்தேன், படுக்க முடியாது, எழும்பி உட்கார்ந்தா உட்கார முடியாது. இதுபோல வாழ்க்கையிலே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதலற்ற தன்மை அன்றுதான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். முடியல, என்னுடைய பெரியம்மாவை எழுப்புகிறேன், நான் கிளம்புறேன் போகிறேன், டேய் விரு காஃபி குடிச்சிட்டு போ, கொஞ்சம் பொறுமையாரு, இல்லை நான் போறேன். நேராக பஸ் பிடித்து நாகர்கோயில் போனேன், என் வீட்டுக்குள்ள போனேன். ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு என்னுடைய பெட்ல முழங்கால் போட்டு கர்த்தாவே என்னை உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன், எப்படி சொன்னேன் எனக்கே தெரியாது. அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு படபடப்பு, ஒரு அலைக்கழிப்பு போன்ற சூழ்நிலை. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுதான் உண்டு, அப்படியே 100க்கு 100 நிம்மதி. அல்லேலூயா, பெரிய அமைதல், பெரிய அமைதல், ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி விட்டு எழுந்து என் நண்பனை சந்திக்கும்படி சொல்லுகிறேன். அந்த ஒரு நண்பன் தான் ஜெபிக்கிற நண்பன், ஆவிக்குரிய நண்பன், அபிஷேகம் பெற்றவன், எப்போ ஆவிலே நல்லா துள்ளி குதித்து கொண்டே இருப்பான். ஒரு கேலப்பிங் ஸ்பிரிட் என்று சொல்லுவான் அவன்கிட்ட, அவன் அப்படி இருப்பான். அவனை பார்க்க போனா அவன் என்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறான். தெரு முனையிலே ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். பார்த்து விட்டு அவன் பேச தொடங்குகிறான், திடீரென்று ஊழியத்தை பற்றி பேச தொடங்குகிறான். ஊழியத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கிற அந்த காரியங்களை பேச நான் சொன்னேன், இப்போ தான் நான் ஒப்பு கொடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள், அவனுக்குள் எப்படி அந்த வார்த்தை வந்தது. இதை முடித்து விட்டு அடுத்த சனிக்கிழமை காட்டாத்துறையில் அந்த இரவு ஜபத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பொழுது அந்த ஒரு சகோதரன் சொல்லுகிறார், இவருக்காக ஜோம் பண்ணுவோம். அந்த வெளிப்பாடு பெற்ற சகோதரன் சொல்றார், அவருக்காக ஜோமண்ணன்டான் கர்த்தர் சொல்றார், அதெல்லாம் அவர் எல்லாம் காரியங்கள் ஒழுங்காகிவிட்டது, இனி ஜோமண்ணன்டான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ அழைப்பினுடைய அந்த காரியத்துக்காக சொல்லுகிறேன், சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ். உள் உணர்வில் மட்டும் கர்த்தர் இடைப்பட்டார். நானும் அர்ப்பணித்தேன், ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலம் அது உறுதி செய்யப்பட்டது, இவ்வளவுதான்.
கர்த்தர் ஒளியில் நின்று பேசுகிற அனுபவம் எனக்கு கிடைக்கல, கர்த்தர் நேரடியாய் வந்து பேசின அனுபவம் கிடைக்கல, எந்த அனுபவம் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது அப்படியே பரவ ஆரம்பித்தது செய்தி. ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் ஒரு வீட்டில் நான் இருக்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் வந்தார், வயதானவர், அனுபவம் மிகுந்தவர், பெந்தேகோஸ்தே பாஸ்டர். அவர் என்னிடத்தில் பேச தொடங்கி, தம்பி ஊழியத்து போறியா, வேலை செய்யலையா, இல்லை எல்லாம் சொல்லியாச்சு. அவர் எப்படி அழைப்புன்னு கேட்டார். நான் இவ்வளவு சொன்ன உடனே அவர் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சார். சிரிச்சிட்டு இதுவா அழைப்பு அப்படின்னு ரொம்ப இது அழைப்பே இல்லை என்பது மாதிரி சொல்லிவிட்டார். எனக்கு பர்வதமே அசைந்தது மாதிரி உடைந்து போய்விட்டேன். மீண்டும் அவர் பேச தொடங்கினார். அவர் எப்படி அழைக்கப்பட்டார், தேவன் ஒளியாக அறைக்குள் வந்து நின்று பேசின சம்பவங்களை சொன்னார். ஓ தேவனே, இந்த ஒளி நீர்தானா என்று எனக்கு தெரியாது, ஆகவே மறுபடியும் இன்னென்ன முறையில் நீர் பேச வேண்டும் என்று சொன்னாராம். அப்படியும் தேவன் பேசினாராம். அதுக்கப்புறம் இவருக்கு நம்பிக்கை வரலையா, கர்த்தர் தான் அழைத்தார், நம்பிக்கை வரல. அதனால கடைசியாக சொன்னாராம், நான் வீட்டுக்குள்ளே நான் பூட்டி கொண்டு இருப்பேன். கேரளாவிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்து என்னை ரூமுக்குள் வந்து தட்டி என் பெயரை சொல்லி கூப்பிட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார்னு என்னை கூட்டிட்டு போனோம். அப்பதான் சொன்னாராம், அப்படி அடைக்கப்பட்டு ஜோமனிக்கு இருக்கும் பொழுது 3 நாள் அவர் ஜபிக்கும் பொழுது 3ஆம் நாள் கேரளாவிலிருந்து அப்படியே ஒரு பிரசங்கியார் வந்தாராம், பேர் சொல்லி கூப்பிட்டாராம், கையப்பிடித்து ஊழியத்துக்கு கொண்டு போனாராம். கேட்ட பொழுது நமக்கு அழைப்பே இல்லை, சுத்தமா மாட்டிக்கொண்டோம் போல இருக்கு. ஏன் தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன்னு வெளியே சொன்னனோ என்று அழைப்பின் பர்வதமே தகர்ந்து குழம்பி அன்றைக்கு வீட்டுல போய் ஆண்டவர் சமூகத்திலே நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே என்ன செய்ய என்று சொல்லி அப்படியே ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த ஊழியருடைய இன்றைய நிலை என்ன என்று சொல்லி ஒரு சிந்தையை தருகிறார். அப்பொழுதான் நான் யோசித்து பார்த்தேன், ஆஹா, இவ்வளவு பிரபலமான பகிரங்கமான அழைப்பை பெற்றவர் இன்றைக்கு ஊழியத்துல ஒன்றும் இல்லையே, அவர் சோர்ந்து இருக்கிறார். அதனால அவர் என்னை சோர பண்ணி விட்டார். இது ஒரு சோர்வின் ஆவி, ஒரு தோல்வியின் ஆவி, அது நம்மை பிடித்து கொண்டது. அது அன்றைக்கு கர்த்தர் தெளிவுபடுத்தி அதுக்கு பிறகுதான் நான் கொஞ்சம் ஜெபித்து திடப்பட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இந்த வசனங்களை படிக்கும் பொழுது, பிரசங்கங்களை, ஆவிக்குரிய தேவ செய்திகளை கேட்கும் பொழுது அதில் வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் திடப்படுத்த ஆரம்பித்தன. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் வெற்றியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், அழைப்பிலே பெரிய பெரிய காட்சிகள், தரிசனங்கள் கிடைப்பது நல்லது, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதுதான் முக்கியம் என்று நினைக்க கூடாது. அழைப்பு என்பது தேவன் தருகிறது. அந்த அழைப்பு எந்த முறையில் தருவது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அழைப்பு பெற்றவர்கள் அழைப்பின் பர்வதம் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை அசைக்கப்படும் பொழுது ஒரு நாளும் அசையக்கூடாது. நீங்கள் உடனே உங்களை அழைத்த கர்த்தரை பற்றி கொள்ளணும், அவருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. மனித ஆலோசனைகள் சிலவேளை நன்றதாக இருக்கும், சிலவேளை அது குழப்பமாக இருக்கும். நாம் நினைப்போம் இன்ன ஆள்கிட்ட வர்ற ஆலோசனை கண்டிப்பா நல்லாதான் இருக்கும்னு சொல்லி, ஆனா சிலவேளை அங்கதான் பிரச்சனையே இருக்கும். நம்ம மனுஷனுடைய ஆலோசனை கேட்க வேண்டியதுதான், ஆனால் எப்பொழுதும் நாம் ஒரு அஸ்திபாரமாய் கொள்ள வேண்டியது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஒருவேளை எதற்காக இதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் தெரியல, கர்த்தர் இந்த வார்த்தையை தந்த பொழுது நான் நினைக்கிறேன் கர்த்தர் சிலருக்குள்ளே நிச்சயமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் அழைப்பிலே சந்தேகப்பட்டு கொண்டு இருக்காதிருங்கள். அழைப்பு அவருடைய அழைப்பை போல இருக்கணும், இவருடைய அழைப்பை போல இருக்கணும் நினைத்து கொண்டிருக்காதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே அதை உறுதி செய்து தரும் பொழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க தொடங்குங்கள். அந்த அர்ப்பணிப்புல தான் விஷயமே இருக்கிறது. நாம் அர்ப்பணித்தால் அவர் ஈஸியாய் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளமானது அந்த அழைப்புக்கு எதிரான ஒரு தன்மையை வைத்துக் கொண்டிருந்தால் அது சரியாகாது. கர்த்தாவே, உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 4வதாக சங்கீதம் 15:1 வாசிக்கலாம். சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். இங்கே தாவீது சொல்லுகிறார், பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பர்வதம். இந்த சொன்ன தாவீதனுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த பர்வதம் ஒரு நாள் அதிர்ந்து போய்விட்டது. அவன் செய்யத்தகாத ஒன்றை செய்து உரியாவை கொன்று போட்டு உரியாவின் மனைவியை தனக்கென்று ஆக்கி தீமை செய்து விட்டான். பரிசுத்தத்துக்கு எதிரான காரியத்தை நடப்பித்து விட்டான். பரிசுத்த பர்வதத்தில் ஏற வேண்டும், பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்க வேண்டும் என்கிற தாவீதனுடைய வாழ்க்கையிலே
அன்றைக்கு பரிசுத்த பர்வதத்தில் நிற்க முடியாமல் போய்விட்டது, அல்லது பரிசுத்த பர்வதம் அதிர்ந்த சூழ்நிலை, நிலை பெயர்ந்த சூழ்நிலை. 2 சாமுவேல் 12:7 படிக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கடுமையாக பேசினார். அவரிடத்தில் பேசுகிறார், தாவீதே உனக்கு முன்னா இருந்த உன் எஜமானாகிய சவுலுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து உன் கையிலே நான் தந்தேன். தேசத்தை சவுலுடைய கையிலிருந்து எடுத்து உன் கையில தந்தேன். அவனுடையதெல்லாம் உனக்கு எடுத்து தந்தேன். இன்னும் அதுல ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை, இன்னும் ஏதாயிலும் உனக்கு வேண்டும் என்றால் நான் தந்திருப்பேனே. அந்த வசனம், அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்க முடியுமா? 7 வசனத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆனா இப்படி போய் தீமை செய்துட்டியப்பா, அடுத்தவனிடத்துல போய் தீமை செய்துட்டிய, அவனை கொலை செய்து போட்டிய, அபாண்டமான காரியத்துக்காக கொலை செய்து போட்டியே, தீமையிலே விழுந்து விட்டாயே, பரிசுத்த குலைச்சல் ஆகிவிட்டாயே, நீ என்னிடத்தில் கேட்டிருந்தா உனக்கு எதையும் தந்திருப்பேனே. ஆண்டவர் ரொம்ப கடினமா பேசினார். தாவீது ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். ஆனாலும் நாத்தான் சொல்லுகிறான், கர்த்தர் நாத்தான் மூலம் சொல்லுகிறார், தேவனுடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்ததுனால நீ இப்பொழுது தாழ்த்தினாலும் சரி, அந்த பிள்ளை மரிக்கும், உனக்கு ஒரு அடி உண்டு, உனக்கு ஒரு தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன் பட்டயம் இனி உன் வீட்டை விட்டு நீங்காது. பாருங்கள், பரிசுத்த பர்வதம் அதிர்ந்து விட்டது, ரொம்ப சங்கடமான நிலை. ஆனால் மறுபக்கத்தை பாருங்கள், 51 சங்கீதம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த நிலையிலிருந்து தாவீது ஜபம் பண்ணுகிறார். இதோ நான் துர்க்குணத்தில் வருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், ஐயா என் அக்கிரமத்தை நான் மறைக்காமலும் இடத்தில் சொல்லுகிறேன் என்று வாய்திறந்து புலம்பி அறிக்கை பண்ணி பாடின சங்கீதம் தான் 51 சங்கீதம். நீர் ஒரு என்னிடத்திலே பரிசுத்தாவியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாமல் இருக்கும் என்று அழுது புலம்பி அவன் பாடின சங்கீதம். இந்த பரிசுத்த பர்வதம் அவனுடைய வாழ்க்கையில் அசைந்த பொழுது கூட தேவனுடைய கிருபையை பிடித்து கொண்டான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. ஆனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவனுடைய கிருபையை 51 சங்கீதத்திலே அவன் பிடித்து கொண்டதை நினைவு கூறுங்கள். அவன் பிடித்து கொண்ட பொழுது கடைசியில 1 நாளாகமம் 29:28 மாத்திரம் வாசியுங்கள். 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்க்காயுசும், தாவீது தீர்க்காயுசும், ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனும், ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய், மகிமையும் உள்ளவனாய், நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின், நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தான். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்தில் நிற்க முடியாமல் போனவன், பரிசுத்த பர்வதமே நிலை பெயர்ந்து போன பொழுதும் தேவனுடைய கிருபையை பற்றி கொண்ட தாவீது அவனுடைய வாழ்க்கையில் அதனால் எத்தனையோ அடி வந்தது, வேதனை வந்தது. அப்சலோன் நிமித்தம் சகல வேதனை வர இதுதான் காரணமா இருந்தது. அவன் வீட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் விரும்பத்தக்கது அல்ல. எல்லாவற்றின் நடுவிலும் அவன் மறுபடியும் எழும்பி மகிமை உள்ளவனாய் மரணம் அடைந்தான். என்ன வார்த்தை சொல்லுங்க? மகிமை உள்ளவனாய். யாரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை? அங்கே பத்சேபாலிடத்திலே விழுந்து போன பரிசுத்த பர்வதம் அதிர்ந்த சூழ்நிலைக்குள்ளான மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மகிமை உள்ளவனாக மரணம் அடைந்தான். இது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த பர்வதமே அசைந்த பொழுதும் தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எதுதான் வாழ்க்கையில் வந்தாலும் அது வரலாம் என்பதற்கு லைசன்ஸ் அல்ல இந்த பிரசங்கம். ஆனால் வந்துவிட்டால் தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது மறுபடியும் மீட்பு உண்டு, மறுபடியும் மன்னிப்பு உண்டு, மறுபடியும் உயர்வு உண்டு. அல்லேலூயா. டைம் இல்லை. தாவீதுடைய இந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது அவருடைய லேட்டர் பீரியட நான் கொஞ்சம் வாசித்து பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையே குழம்பி போச்சு. குடும்பத்துல பெரிய குழப்பம். எங்க பார்த்தாலும் அந்த குடும்பத்துல, எந்த குடும்பத்திலும் இப்படி நடக்க கூடாது. அந்த மாதிரி காரியம் தாவீது குடும்பத்துல நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகும் அந்த உடைந்து சின்ன பின்னமாய் போன குடும்பம் மறுபடியும் அவன் எழும்பி, அவன் மறுபடியும் ஸ்திரப்பட்டு, அவன் தெய்வீகத்திலே நல்ல நிலையில் வந்து கடைசியில சாலமோன்ட்டு அவன் சொல்லுகிறான், சாலமோனே கர்த்தர் எனக்கு ஆலயம் கட்டுவதற்காக வரைந்து கொடுத்தார்னு சொல்றான். ஒரு வார்த்தை, எப்படி கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? வரைந்து கொடுத்தாராம். கர்த்தருக்கு சொல்றோம், மோசே பற்றி தான் நாம சொல்லுவோம், சீனாய் பருவத்தில் ஏறினா இயேசு தேவன் எழுதி கொடுத்தார்னு சொல்லுவோம். தாவீதை பற்றி அதை படித்த பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம் தான்,
அந்த வார்த்தையை பார்த்த பொழுது தாவீது சொல்ற, சாலமோனே கர்த்தர் எனக்கு வரைந்து தந்த பிளான் ஆக்கும், நீ இதுபடி நீ தேவாலயத்தை கட்டு, உனக்கு கட்டுறதுக்கு நீ சொல்றபடியெல்லாம் கேட்கறதுக்கு இன்ன 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 டைப்பான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய நிர்வாகம் எவ்வளவு வெற்றி, அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அது பெரிய வெற்றி. அவன் சொல்றான், நான் போறேன், நீ ஆட்சி செய்ய போகிறாய், ஆனா நீ சொல்றபடியே செய்யறதுக்கு இவ்வளவு இவ்வளவு குரூப் பீப்புள் இருக்காங்க, நீ வேலையை நடப்பி. அல்லேலூயா. அவனுடைய அந்த பல சைடுகளை அதுல பார்த்த பொழுது அவன் இடையிலே தழும்பி குழம்பி பரிசுத்த பர்வதத்திலே நிக்க முடியாதவனாய் இருந்தா கூட மறுபடி அவன் எழும்பி ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்திரப்பட்டு 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 முதிர் வயதிலே மகிமையோடு அவனுடைய ஓட்டம் முடிந்தது. ஹல்லேலூயா. என்ன அருமை! இதுக்கு ரகசியம் என்னன்னா, பரிசுத்த பர்வதமே நிலை பெயர்ந்த பொழுதும் கிருபையை பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18:19. 1 ராஜாக்கள் 18:19. என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். எலியா ஆகாப் ராஜாவிட்ட சொல்றார், கர்மேல் பர்வதத்துல ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் என்று சொல்லி சவால் விட்டு கூப்பிடுறார். கூப்பிட்டு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கினது. கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் எல்லாம் அறிக்கையிட்டார்கள். வல்லமையின் பர்வதம். அல்லேலூயா. இது என்ன பர்வதம்? வல்லமையின் பர்வதம். எலியாவை கொண்டு வல்லமையான காரியங்கள் நடைபெற்றன, பெரிய காரியம் நடைபெற்றது. ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டி அங்கே அக்கினி இறங்கினது, மக்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் சொன்னாங்க, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் வெட்டி அப்படியே அழித்து போட்டார்கள். அழித்து போட்ட பிறகு இயேசபேல் என்ற பெண்மணி இருந்த ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான் வெளியே வந்தது. எலியா என்பவனிடத்திலே அவருடைய கழுத்துக்கு மேல அவன் தலை இருக்காது என்ற ஒரு வார்த்தை அந்த இயேசபேல் என்பவள் சொன்னாள். ஒரு சின்ன வார்த்தை இவனுடைய வல்லமையின் பர்வதத்தை அசைத்து விட்டது. இவ்வளவு வல்லமையாய் நின்றவன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றவன், ஓட்டம் பிடித்து விட்டான். ஓட்டம் பிடிக்கிறான். ஒன்னும் தெரியாத ஒரு ஒண்ணுக்காகாத ஒரு மனுஷனை போல பயந்து, உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்கள், வல்லமை பர்வதத்துல நின்றான், அது திடீரென்று நிலை பெயர்ந்துச்சு. ஓடி போய் கடைசியில தேவ பர்வதத்துல போய் சேர்ந்தான். ஓரே பிள்ளை தேவ பர்வதத்துல போய் சேர்றான். அங்க ஒரு குகைக்குள்ள போய் படுத்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் சொல்ல, வெளியே வா, வெளியே வா. இவரை குகைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு கர்த்தர் பட்டிருக்கிற பாடு கர்த்தருக்கு தான் தெரியும். இவ்வளவு பெரிய மனுஷன் எல்லாருக்கும் முன்னால சவால் விட்டு கூப்பிடுற ஆட்கள் எல்லாம், நான் கர்மேலுக்கு வர்றேன்னு சொல்லி அங்க போய் அக்கினி இறக்கி அங்க போய் பாகால தீர்க்க தரிசி எல்லாம் வெட்டி கொன்று பெரிய அற்புதங்கள், தேசத்திலே பெய்யாத மழையை பெய்ய வைத்து எல்லாம் பண்ணிவிட்டு வல்லமை பர்வதம் அடுத்த நிமிஷம் அதிர்ந்தது. மனுஷன் மனுஷன் தான். ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்றான். பவர் மினிஸ்ட்ரி பண்ணின தேவ மனுஷன், வல்லமை ஊழியம் செய்தவர், பெரிய காரியங்களை செய்தவர், அடுத்த நிமிஷம் அதிர்ந்து தளர்ந்து ஒண்ணும் இல்லாம போய் என்னை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் சொல்ற. கர்த்தர் கேட்கிற, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே எதுக்கு ஓடி வந்த? இங்கே படுத்து கிடக்கிற குகைக்குள்ள வெளியே வா. அவன் சோர்வையிலிருந்து தட்டி எழுப்ப கர்த்தர் எவ்வளவு கிரியை செய்தார். ஆகவே நமக்கும் பலவேளை இப்படித்தான், வல்லமை எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. நாம் நினைக்கிறது போல எல்லாம் எப்பொழுதும் நடந்து விடாது. அதனால சோர்ந்து போக கூடாது. கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது கிரியை நடந்தா பெரிய சந்தோஷம். வல்லமை பர்வதத்தில் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் 10 முறை சொல்லி ஒன்னும் ஆகலன்னா உடனே குழம்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்ர, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு வல்லமை இல்லாதனால அல்ல, தேவ சித்தமும் தேவ வேளையும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சில வேளைகளிலே தேவன் அவருடைய சித்தப்படி கிரியை செய்யும் பொழுது, அவருடைய வேளையிலே கிரியை செய்யும் பொழுது சில காரியங்கள் இருக்கும். சில வேளை நம்முடைய குறையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது அல்லவா. ஆகவே ஒன்றிலும் சோர்ந்து போகக்கூடாது, அதனால குழம்பி போகக்கூடாது. வல்லமையின் பர்வதம் அசைந்தாலும் தேவ கிருபை அசையாதது, மாறாதது. அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்த அழைப்பும் அவர் தந்த கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் அனுமதிக்காதபடி நான் இங்கே நிறுத்துகிறேன். ஆனால் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து சொன்னது என்னவென்றால், எந்த பர்வதம் அசைந்து போனாலும் தேவ கிருபையை அப்படியே பற்றி கொண்டு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது பிரியமானவர்களே,
எந்த பர்வதம் அசைந்து இருக்கிறது? ஒத்தாசை பர்வதம் அசைந்து குழப்பத்திலே நீங்க ரொம்ப ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றீங்களா? இல்லைன்னு சொன்னா விசுவாச பர்வதம் அதர்ந்து எனக்கு விசுவாச வாழ்க்கையில ஒன்னும் நிக்க முடியலன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கீங்களா? இல்லைன்னா அழைப்பின் பர்வதம் குழம்பி நான் போற பாதை சரிதானா, நான் இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல வந்த சரிதானா, நான் ஊழியத்துல வந்த சரிதானா என்று குழப்பத்துக்குள் இருக்கின்றீர்களா? அல்லது பரிசுத்த பர்வதமே ஒருவேளை அசைந்த நிலையிலே, ஐயோ நடந்து போயிற்றே, வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி ரொம்ப ஒரு வேதனைக்குள் அப்படியே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் வெளியே காட்ட முடியாதபடி நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா, அல்லது இந்த வார்த்தையை கேட்கின்றீர்களா? உங்களுக்கும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள், வல்லமையாக வாழ்ந்தவர்கள், வல்லமையாக ஜெபித்தவர்கள் இன்றைக்கு அந்த அனுபவங்கள் கொஞ்சம் குறைந்த உடனே, இல்லாம போன உடனே ஆகப்பாடே தளர்ந்து போயிருக்கிறீர்களா? தளராதருங்கள், கிருபை மாறாதது. அந்த கிருபையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் தாவீதை போல எந்த இழிவான நிலையில் போனாலும் மறுபடியும் மேல் நோக்கி எழுந்து அதிலே மகிமையுடனே அவன் ஓட்டத்தை முடித்தான். மகிமையுடனே அவன் ஓட்டத்தை முடித்தான். எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்லப்படலை, அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையுடனே முடித்தான். லெச்சையிலே போன மனுஷன், மிக கேவலமாய் போன மனுஷன் மகிமையில் தன் ஓட்டத்தை முடித்தான், மகிமையுடன் தன் ஓட்டத்தை முடித்தான். இதற்கு ஒரே ஒரு காரணம், தேவ கிருபை, தேவ கிருபை. எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம். எந்த பர்வதம் அதிர்ந்த நிலையிலே இன்றைக்கு உள்ளமெல்லாம் உடைந்து என் வாழ்க்கையில் இனிது நடக்குமா, ஏனோ அப்படி ஒரு ஓட்டம் ஓட வேண்டியது தானோ என்று நினைத்து கதறுதலோடு உள்ளத்தில் குமுறுதலோடு கூட இந்த காலை வேளையில் இங்கே காணப்படுவா என்று சொன்னார். உனக்காக இந்த வார்த்தை அனுப்பி இருக்கின்றார். வார்த்தையை மட்டுமல்ல, அவர் உன்னை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். உன் அருகே அவர் நிற்பதை உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்து நீ பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை தேடித்தான் வந்திருக்கிறார். அவர் கரத்தை பற்றிக்கொள், அவர் கிருபையை பற்றிக்கொள். ஆண்டவரே, என் விசுவாச ஜீவிதத்தில் சில தளர்வுகள், என் பரிசுத்த ஜீவிதத்தில் சில தளர்வுகள், இதோ நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, வெட்கம் இல்லாம சொல்லுங்க. வல்லமையோடு வாழ்ந்தேன், ஆனால் இன்று சற்று வல்லமை குன்றி இருக்கிறது. தளர்ந்து போனேன், சோர்ந்து போனேன், ஆனால் இப்பொழுது நான் திடப்படுகிறேன். மறுபடியும் நான் எழும்ப முடியும். உங்க கிருபையை நான் பற்றி கொள்ளுகிறேன். அப்பா, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து கூட பேசுங்கள், தேவனிடத்திலே பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட். ஒவ்வொருவரும் பேசுங்கள். எந்த சூழ்நிலையில் வேதனையோடு வந்திருக்கிறீர்கள், ஹல்லேலூயா. என் அழைப்பின் பர்வதம் அசைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கிறது. நான் சரியான பாதையில் தான் செல்லுகிறேனா என்று அடிக்கடி மனக்குழப்பம் வருகிறது. இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனையோ அதிர்வுகள், அசைவுகள் வந்ததுண்டு. எத்தனையோ சாட்சிகள் என் மனதில் ஓடி வருகிறது. எந்த காரியமானாலும் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். ஒரு முறை திருத்துவத்தின் உபதேசத்தை குறித்து மிக குழப்பமாய் குழம்பி போனேன். யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது? ஒவ்வொருவர்கிட்ட கேட்கும் பொழுது இன்னும் குழப்பம் அதிகமாகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தவரை நோக்கி பார்த்தேன். உண்மையை எனக்கு விளக்கும் ஐயா, சத்தியத்தை எனக்கு சொல்லித்தாரும் ஐயா, குழம்பி போய்விட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் தெளிவோடு நிற்க உதவி செய்கிறார். குழப்பம் வரும் பொழுது, அசைவுகள் வரும் பொழுது சுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். தாவீது வாழ்க்கை எவ்வளவு உடைந்து சின்ன பின்னமாய் போன வாழ்க்கை. செய்த தப்புக்காக பட்டயம் அவன் வீட்டுக்குள் நடமாடி கொண்டிருந்தது. பிள்ளைகள் பரிதாபமாய் மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை தாறுமாறுகள். எந்த தகப்பனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? இவைகளெல்லாவற்றின் நடுவில் கிருபையை பிடித்து கொண்டான், கிருபையை பிடித்து கொண்டான், கிருபையை பிடித்து கொண்டான். மறுபடியும் படிப்படியாய் எழும்பினான். அவன் மறிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, மகிமை உள்ளவனாய் மறித்தான், மகிமை உள்ளவனாய் மறித்தான். ஓட்டம் ஜெயமாக முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை
உன் ஒத்தாசை பர்வதங்கள் அசைந்து மாறி போனதனால் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து துடித்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு ஒத்தாசை வரும். உன் வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட சாட்சி ஏற்கனவே உண்டு. ஆனாலும் இப்பொழுது அது உனக்கு பெரிதாய் தெரியவில்லை. சாத்தான் பலருடைய ஆலோசனைகளை பெரிதுபடுத்தி காண்பிக்கிறான். இன்று பல சம்பவங்களை உன் கண் முன்னே நிறுத்துகிறான். அதெல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்ததை நீ சிந்தித்து பார். அது போதும் நீ ஸ்திரப்படுவதற்கு, அது போதும் நீ ஸ்திரப்படுவதற்கு. தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஹாலேலூயா. இப்பொழுது எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, 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 சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதோடு கூட கர்த்தாவே இந்த பர்வதம் அசைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உம்முடைய கிருபையை நான் பற்றி கொள்ளுகிறேன் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அது எந்த பர்வதமானால் அதை சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பொழுதுதான் அது சாட்சியாக இருக்கும். கர்த்தர் அதில் அங்கீகரித்து கிரியை செய்ய முடியும். இந்த பர்வதம் அசைந்து விட்டதப்பா, நான் நம்பி இருந்தேன், நான் ஆவலோடு இருந்தேன், இது வெற்றி என்று, ஆனால் அசைந்து விட்டதப்பா, அதிருகின்றதப்பா, தள்ளாடுகின்றதப்பா. ஆனாலும் இப்பொழுதும் உமது கிருபையை பற்றி கொள்ளுகிறேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க, உமது கிருபையை பற்றி கொள்ளுகிறேன். மாறாத உமது கிருபையை பற்றி கொள்ளுகிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். என் குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை, என் உறவுகள் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். பொருளாதாரம் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. எல்லாரும் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் காலின் கீழே இருக்கின்ற பர்வதங்கள் அசையும் பொழுது உன் தலைக்கு மேலே உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற தேவ கிருபையை பற்றிக்கொள், தேவ கிருபையை பற்றிக்கொள். ஆமேன். உன் காலின் கீழே இருக்கிற எவ்வித பர்வதம் அசைக்கப்பட்டாலும் உன் தலைக்கு மேல் உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிற தேவ கிருபையை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. வைல் த ஹில் பிலோ யூ ஸ்டார்ட்ஸ் ஷேக்கிங், ஹோல்ட் ஆன் டு த கிரேஸ் ஸ்ட்ரெச்ட் ஃப்ரம் அபவ், ஸ்ட்ரெச்ட் ஃப்ரம் அபவ். மேலிருந்து நீட்டப்பட்டிருக்கிற கிருபை. அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகளில் நாங்கள் இன்றைக்கு தியானித்தது போல யாக்கோபு வாழ்விலே, தாவீது வாழ்விலே, அப்ரகாம் வாழ்விலே, பேதுரு வாழ்விலே, எல்லாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது எலியா வாழ்விலே பர்வதங்கள் பல வேளைகளிலும் அதிர்ந்திருக்கிறது, நிலை பெயர்ந்திருக்கிறது. ஆனால் நீர் சொன்ன வார்த்தை, நோவா காலத்திலே வந்த வெள்ளம் மறுபடி அந்த நோக்கத்திலே வராது என்று ஆணையிட்டது போல, உன்மேல் இனி கோபப்பட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன், உன்மேல் நான் வைத்த சமாதானத்தின் உடன்படிக்கை உறுதியாயிருக்கும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை விலகாது என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை தான் நாங்கள் பிடித்து நிற்கிறோம், உமது கிருபையை பற்றி கொண்டு நிற்கிறோம். இங்கு வந்து வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நிச்சயமா இந்த கிருபை உண்டாகணும். எந்த சூழ்நிலையிலும் உமது கிருபை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு எந்த நிலையிலிருந்தும் மேலெழுந்து வரத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு எழும்பி வருகின்ற ஒரு அருமையான நிலைக்குள் ஒவ்வொருவரையும் நீர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். கிருபையை பற்றி கொண்டு எழுந்து செல்கின்றோம். கர்த்தரங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், வெற்றி சிறக்க பண்ணும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.